சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுக்கின்ற மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் அடைவதற்கு அடித்தளமாக விளங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வு செயலாளர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வாரிய தலைவர்களே, வருங்கால மருத்துவர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் மருத்துவராகும் கனவுடன் இந்த கலந்தாய்வுகளை கலந்து கொண்டு மருத்துவக் கல்லூரி சேருவதற்கான ஆணையை பெற்றுள்ள அரசு பள்ளி மாணவர்களே, உங்கள் பிள்ளைகளின் சாதனை கண்டு பெருமித்தோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே அமர்ந்துள்ள வாசகங்கள் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை உரித்தாக்குகின்றது. இந்த நாள் எனது வாழ்வில் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய நன்னாள் இந்நாள். அரசு பள்ளியில் படித்தவன் என்ற முறையில் எனக்கு மிகுந்த மனநிறைவை ஏற்படுத்தியுள்ள திருநாள் இன்றைய நாள். இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் என்பதில் எனக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி தரும் நாள். மாண்புமிகு அம்மா அவர்களும் அம்மாவரின் அரசும் கொள்கைகளில் நீட் தேர்வினை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் பலமுறை கடிதம் எழுதியும் நேரில் சந்தித்தும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் சட்ட போராட்டங்களை தொடர்ந்து எனது அரசு நடத்தி வருகின்றது. எனினும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் ஆணைப்படி நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்புகள் சேர்வது மிகவும் குறைந்து விட்டது. அரசு பள்ளி மாணவர்கள் திறமையானவர்களாக இருந்த போதிலும் நீட் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான வசதியும் வாய்ப்பும் மிக குறைவாக இருப்பதனால் வசதி வாய்ப்புள்ள பிற மாணவர்களுடன் போட்டியிட்டு இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் அதிக மதிப்பெண்கள் பெற இயலாமல் சூழ்நிலை ஏற்பட்டுவிடுகிறது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 841,251 ஆகும். இதில் 41%, அதாவது 344,485 மாணவர்கள் 3054 அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களாகவே ஆகுவார். கடந்த ஆண்டு மருத்துவம் பயிலும் வெறும் 6 மாணவர்கள் மட்டுமே தேர்வாகினர். இந்த நிலையை மாற்றிட வேண்டும் என நான் உறுதியாக கொண்டிருந்தேன். ஏனென்றால் 49% படிக்கின்ற மாணவர்கள் வெறும் 6 இடம்தான் மருத்துவ படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். அரசு பள்ளியிலே பயிலும் உங்களை போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு அளித்து உங்களுடைய மருத்துவ கனவு லட்சியத்தை நிறைவேற்றிட கடந்த மார்ச் மாதமே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் ஒரு சட்டம் இயற்றப்படும் என சட்டப்பேரவை விதியின் 110 விதியின் கீழ் நான் அறிவித்தேன்.
இதை செயல்படுத்த முதற்கட்டமாக மாண்புமிகு நீதி அரசர் மரியாதைக்குரிய திரு கலையரசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி என்னுடைய 110 அறிவிப்பின்படி பல தடைகளை தாண்டி சட்டமாக்கி ஏழு எளிய அரசு பள்ளி மாணவியின் மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளது. இதுவரை உங்களது குடும்பம் எவ்வாறாக அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இனிமேல் உங்களுடைய குடும்பங்கள் மருத்துவர் குடும்பம் என்றே அழைக்கப்படும். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு மாநில ஒதுக்கீட்டு இடங்களில் 7.5% இடங்களை முன்னுரிமை அடிப்படையில் வழங்கும் சட்டம் மாண்பு ஆளுநர்கள் ஒப்புதலுடன் 30/10/2020 என்று இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் மொத்தம் 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் 15 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளிலும் 2 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் 18 சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் செயல்பட்டு வருகின்றன. 2011 ஆண்டில் மொத்தம் 1945 இருந்த மருத்துவ படிப்பு இடங்கள் மாண்பு அம்மாவின் சீரிய முயற்சியால் 2017 வரை 3006 உயர்ந்தது. மாண்பு அம்மாவின் அரசின் நடவடிக்கையினால் தற்போது இது 3650 உயர்ந்துள்ளது. மாண்பு அம்மா அவர்களின் வரலாற்று சாதனையாக 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டன. இதன் காரணமாக 1650 புதிய இடங்கள் இன்றைக்கு 2021-22 கல்வியாண்டு முதல் உருவாக்கப்படும். ஆக மொத்தம் மாண்பு அம்மா அரசால் நான் பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து அடுத்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்கின்ற இடம் வரை 1990 புதிய இடங்கள் உருவாக்கப்படும். இது வரலாற்று சாதனையாக நாங்கள் கருதுகிறோம். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 ஆண்டு பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழகத்திலே 1945 பேர்தான் மருத்துவர்களாக சேர்ந்து பயிலக்கூடிய நிலை அன்றைய தினம் இருந்தது. இன்றைக்கு நான் முதலமைச்சராக பதவி வைத்த பிறகு அடுத்த ஆண்டு 2021-22 ஆண்டு நடைபெறுகின்ற அந்த மருத்துவ கலந்தாய்வு இடங்களிலே பார்க்கின்ற பொழுது 1990 இடங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் மாண்பு அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மூலம் 227 இடங்களும் சுயநிதி மருத்துவக் கல்லூரி மூலம் 86 இடங்களும் என மொத்தம் 317 இடங்கள் நடப்பாண்டில் அரசு வழியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ படிக்க இடங்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 7.5% 313 இடங்கள் கிடைக்கும். நான் முன்னரே சொன்னது போல சென்ற ஆண்டு வெறும் 6 இடங்கள் மட்டுமே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு கிடைத்தது. தற்போது 313 இடங்கள் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று அரசு பல் மருத்துவக் கல்லூரி மூலம் 12 இடங்களும் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரி மூலம் 80 இடங்களும் என மொத்தம் 92 இடங்கள் நடப்பாண்டில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் அரசு பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு 7.5% முன்னுரிமை அடிப்படையின் கீழ் MBBS மற்றும் பல் மருத்துவ சேர்க்கையில் மொத்தம் 405 இடங்கள் இன்றைக்கு கிடைக்கப்பெறும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளது. சுமார் 41% படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வெறும் 6 இடம்தான் கிடைக்கின்றது. அவருடைய மருத்துவ கனவை நனவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக ஏழை மாணவர்கள் தான் அதிகமாக அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கல்வி கிடைக்கின்ற பொழுது அவர்கள் ஏழைகளுக்கு மருத்துவ சேவை செய்ய முன்வருவார்கள் என்றால் அவர்கள் வாழ்விலே அனுபவித்திருக்கின்றார்கள். ஏழைகளுக்கு என்ன சிரமம் இருக்கின்றது என்பதை அவர் வாழ்விலே
அனுபவித்த காரணத்தினாலே அப்படிப்பட்டவர்கள் இந்த மருத்துவ கல்வியிலே பயின்று மருத்துவர்களாக வருகின்ற பொழுது அந்த ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை சேவைகளை செய்வாள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த ஏழைகளும் மருத்துவர்கள் ஆவார்கள் என்ற அந்த கனவை நனவாக்கி அரசு என்னுடைய அரசு இன்றைய தினம் கூட ஏழைகள் நிறைந்த பகுதி அந்த பகுதி எல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கேயே மினி கிளினிக் ஆரம்பிக்கப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன் சுமார் தமிழ்நாடு முழுவதும் 2000 இடங்களிலே மக்கள் அதிகமாக ஏழை மக்கள் அதிகமாக வாழுகின்ற அந்த பகுதியிலே இந்த மினி கிளினிக்கை அங்கே துவங்கி அந்த ஏழை மக்களுக்கு உரிய நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம் ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை இருந்தாலும் சரி தமிழகத்தை சேர்ந்தாலும் சரி சுமார் ஒரு 50% மேலான ஏழைகள் இருக்கின்றார்கள் அதற்கு நடுத்தர தகுதியில் இருக்கின்றவர்கள் உயர் நிலையில் இருக்கின்றவர்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது சுமார் 50% பேர் ஏழைகளாக இருக்கின்றார்கள் அந்த 50% ஏழைகளுக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்ம அம்மாவுடைய அரசு மினி கிளினிக்கு இன்றைக்கு துவங்கப்படும் அறிவிப்பை வெளியிட்டு விரைவிலே அந்த மினி கிளினிக் துவங்கி ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியிலேயே இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு இங்கே அழுது கொண்டு சொன்னார்கள் ஒரு தொழிலாளி அவருடைய நிலையை பற்றி சொன்னார்கள் அவருடைய மகள் மருத்துவ இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணி தெவித்துக் கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு அரசு உள் ஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மருத்துவம் பயில இடம் கிடைத்திருக்கின்றது அதை நான் தழுவ தழுவ கண்ணீர் மல்களோடு இங்கே குறிப்பிட்டார் அவை இப்படி ஏழைகளையும் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வசதியை எங்களுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் அவருக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செயல் கொடுக்கும் தமிழகத்திலே கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழைகள் நிறைந்த பகுதியிலே நல்ல தரமான மருத்துவ சிகிச்சை செய்ய இப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை எங்களுடைய அரசு ஊக்குவித்து அர்ப்பணிப்புணர்வோடு மருத்துவ சேவையை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே நிறைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு முன்னாலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னதைப் போல நானும் இங்கே ஆரம்ப பள்ளியிலே அரசு ஆரம்ப பள்ளியிலே படித்தேன் உயர்நிலைப் பள்ளியிலும் அரசு பள்ளியிலே படித்தவர் எனவே அரசு பள்ளியிலே படிக்கின்ற சொன்னாலே பொதுவாக ஏழை எளியோர் தான் அதிகமாக கல்வியை கண்டிருக்கின்றது அந்த வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசு அவருடைய கனவை நனவாக்க வேண்டுவதற்காகத்தான் இந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு மருத்துவ இடங்கள் வழங்கப்படுகின்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து இங்கே கலந்தாய்விலே கலந்து கொண்டு இன்றைக்கு தேர்வு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் மிக தொலைவில் இருந்து வந்திருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோரும் கலந்தாய்வு முடிந்து பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலந்தாய்வை சிறப்பாக நடத்துவதற்கு அடித்தளம் வழங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறை செயலாளர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்